மகேஸ்வரி மேடம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு திமுக ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்களே, இந்த அமைதிக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படிங்கிறாங்க, ஏன், என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல, புயலுக்கு பின்னாடி அமைதினு சொல்லுவாங்க, ஆனா இங்க வந்து அமைதிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரும் புயலே இருக்கு. அது திமுகவை மட்டும் இல்ல, இந்த ஆட்சியவே புரட்டி போட இருக்கிறது. அதுதான் அவங்க அமைதி, ஒரு ஆழ்ந்த அமைதிக்கான காரணம் அதுதான். அது மட்டும் இல்ல, நீங்க சொல்லியிருக்கீங்க, உளவுத்துறை ரிப்போர்ட்டை கேட்டு இன்றைக்கு முதலமைச்சர் வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆனா அப்படி அதிர்ச்சிக்கு அடையிற அளவிற்கு, ஒருவேளை உளவுத்துறை வந்து அனைத்து தொகுதியிலும் வந்து அனைத்து மக்களவை தொகுதியிலும் தமிழ்நாட்டுல 39 இடத்தையும் திமுக தான் பிடிக்கும்னு சொல்லி இருந்தா ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சி ஆயிருக்கலாம், ஆச்சரியப்பட்டிருக்கலாம். ஏன்னா இன்னுமா இந்த ஊர் என்ன நம்புது அப்படின்ற மாதிரி நம்ம ஒண்ணுமே பண்ணலையே. மக்கள் விரோத செயல்களை தவிர, மக்கள் விரோத திட்டங்களை தவிர, மக்களுக்கு வந்து எந்த திட்டத்தையும் செய்யல. மகேஸ்வரி மேடம், அநியாயத்துக்கு கலாய்க்கிறீங்களே, இப்படி உண்மை நிலவரங்க மக்கள் அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க? ஆட்சிக்கு வந்து ஊழலை தவிர, இன்றைக்கு வந்து ஒரு கஞ்சா போதைப் பொருள் கடத்தல் மாநிலம், போதை மாநிலம், இதை தவிர என்ன பேர் அவங்க வாங்கி கொடுத்திருக்காங்க மக்களுக்கு? அனைத்து வகையிலும் விலைவாசி உயர்வு எடுத்துக்கோங்க, அனைத்து வகையிலும் எல்லா வரி உயர்வு, அனைத்து வகையிலும் மக்கள் வந்து இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிறப்போ இவர் வந்து இதுல அதிர்ச்சி அடையறதுக்கு என்ன இருக்கு? என்ன நல்லது செய்து விட்டார்கள் மக்கள் வந்து வாரி வாரி இவங்களுக்கு வாக்குகள் வழங்குவதற்கு? மனோஜ், ஒரு விஷயத்த நம்ம வந்து தெளிவா அடிப்படையில நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. அதாவது திமுகவை பொறுத்த மட்டிலும் இந்த தேர்தல் காலத்துல எதை நம்பி தைரியமா நின்னாங்கன்னு பாத்தீங்கன்னா நான்கு விஷயங்கள்ங்க. அதாவது முதல்ல வந்து அவங்க வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருந்தாங்க. போன 2019 பாத்தீங்கன்னா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க, அதாவது ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி. சோ அது வந்து அவங்களுக்கு ஒரு சக்சஸ் ஃபார்முலா ஆயிடுச்சு. ஆனா இந்த தடவை என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியேறிய காரணத்தினால், அதிமுக வெளியேறிய காரணத்தினால், எங்க அந்த சக்சஸ் ஃபார்முலா அன்சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பதட்டம், பயம், இதெல்லாம் வந்துருச்சு. அதனாலதான் பதறி போய் நம்ம என்னதான் திரும்ப திரும்ப அந்த கூட்டணியை முறித்து கொண்டு வெளியேறி விட்டோம்னு சொன்னாலும், அதிமுகக்கும் பாஜகவுக்கும் ஒரு கல்ல உறவு இருக்கு என்று சொல்லிட்டே இருந்தாங்க. இவங்க பாஜக கூட கூட்டணி வைத்தால் அது நல்ல உறவு, நம்ம உறவு வைத்தால் அது கல்ல உறவுன்னு அவங்க சொல்றாங்க. சோ இதுதான் அவங்க பதட்டத்திற்கும் பயத்திற்குமான காரணம். ஏன்னா அவங்க அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களுக்கு வந்து பொய்யா போயிடுமோ, அந்த நெரேட்டிவ் வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். இரண்டாவது பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கூட்டணியோட பலத்தை நம்பி களத்துல இறங்கினாங்க. அதாவது இதுவரைக்கும் திமுகவோட வரலாற்றுல தனித்து நின்று தேர்தலை சந்தித்ததாக வரலாறே கிடையாது. அண்ணா திமுக மாதிரி இதே தெய்வம் அம்மா அவர்களை பொறுத்த மட்டிலும் எப்பவுமே நமக்கு வந்து தனித்து நின்றும் தேர்தலை எடுத்துக்காட்டுகள் நம்ம அதை சாதிச்சிருக்கோம். அதனால எப்பவுமே நம்ம வந்து பிடரி சிலிர்த்த ஒரு சிங்கங்கள் மாதிரி சிறுநீரிகளின் கூட்டத்தை எல்லாம் பார்த்து அஞ்சுவதில்லை. ஆனா அவங்களுக்கு சொந்த பலம் இல்லாத காரணத்தினால கூட்டணியோட பலத்தை நம்பி களத்துல இருக்காங்க. ஆனா இந்த பாயிண்ட வச்சு பார்த்தாலுமே கூட ஃபீல்டுல அவங்களுக்கு தானே ஓட்டு கன்சாலிடேட் ஆயிருக்கணும், ஆனா ரிப்போர்ட் அப்படி இல்லையே, ஏன்? இல்ல இல்ல, அதாவது இப்போ அவங்க கூட இருக்கிறவங்க யாருங்க பாத்தீங்கன்னா, இப்ப கம்யூனிஸ்ட் இருக்காங்க. முதல்ல கம்யூனிஸ்ட்னு சொன்னாவே அவங்க கொள்கைக்கான ஒரு கட்சி, ஒரு பொது உடைமை கட்சி அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் இடத்துல இருந்தது. ஆனா இன்றைக்கு அப்படி இல்ல, கொடிகளை காட்டிலும் கொடி கொள்கையெல்லாம் விட திமுக கொட்டி கொடுக்கும் கோடிகள் தான் பெரிதுன்ற மாதிரி இன்றைக்கு தங்களுடைய பொது உடைமை கொள்கைகளை, அந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகளை எல்லாம் வந்து திமுகவினுடைய காலடியில் இன்றைக்கு அடகு வைத்து விட்டார்கள். அதனால அவர்களுக்கு என்று எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே போன்று வைகோ அவர்களை பார்த்தனா அவர் சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப முழங்கினாரு, மானமுள்ளவன் திமுகவோட கூட்டணி வைப்பானா என்று கேட்டார்கள். ஆனா என்னுடைய கல்லறை கூட என்னுடைய மன்னிக்காது, திமுகவோட நான் கூட்டணி வைத்தாலும் சொல்லிட்டு இன்றைக்கு ரெண்டே ரெண்டு பேர் தன் மகனுக்காக திமுகவிடம் அழுது புரண்டு இன்றைக்கு ஒரு சீட்டை வாங்கி அங்கேயும் வந்து மகனை கதற விட்டுட்டார். அதனால அந்த கூட்டணிக்குள்ள அது வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கொள்கை கூட்டணி கிடையாதுங்க. அதனால இன்னும் சொல்ல போனா கொள்ளை கூட்டணி, திமுக கொள்ளையடிச்சல படத்துல பங்கு போட்டுக் கொள்கிற கூட்டணி தான் அங்க இருக்கே. சரி, இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த பொருந்தா கூட்டணிங்கிற இந்த ஃபேக்ட் ஃபீல்ட்ல எதிரொலிச்சிருக்கா? நிச்சயமா எதிரொலிச்சிருக்கு, நிச்சயமா எதிரொலிச்சிருக்கு. மக்கள் வந்து திமுகவையும் திமுகவோட கூட்டணியை சேர்ந்தவர்களையும் அங்கீகரிக்கவில்லை. இது ரெண்டாவது. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா,
அதாவது திமுக எப்பவுமே வந்து ஒரு பெய்டு மீடியாஸ் வச்சிருக்காங்க, அவங்கள வச்சு இந்த போல் சர்வேஸ் இதை ரொம்ப நம்பி அவங்க களத்துல இறங்குறது வழக்கம். அந்த பெய்டு மீடியாஸ வச்சு அவர்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு தெரியும் போல் சர்வேன்னு சொன்னாவே அது வந்து ஒரு பெர்செப்ஷன் கேம், அதை வந்து தங்களுக்கு ஒரு கருத்து திணிப்பு கருத்து அது வந்து ஒரு திணிப்பாதான் கொண்டு வந்தாங்க. கணிப்பை விட அந்த கணிப்பையே திணிப்பா மாத்தி தங்களுக்கு சாதகமா ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது திமுகவோட வழக்கமாக கடந்த கால வரலாறுகளை பார்த்தால் நமக்கு தெரியுது. சோ அதைத்தான் வந்து அதை நம்பி இருக்காங்க. ஆனா அதுவும் வந்து இந்த முறை வந்து மக்களிடம் வந்து பெரிதாக எடுபடவில்லை. அடுத்து அவர்கள் வந்து இந்த தேர்தலோட கதாநாயகனா கடந்த தேர்தல் மாதிரியே ஒரு தேர்தல் அறிக்கையை நம்பினாங்க. எப்படி வந்து ஒரு 520 வாக்குறுதிகளை சொல்லி ஒரு புரட்டுகளை சொல்லி, ஏன்னா இது திருட்டு திராவிடம் பேசுகின்ற இந்த திமுக வந்து புரட்டுகள், அந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்று சொன்னாலே வந்து அது புரட்டுகளின் திரட்டு என்று ஆயிடுவிடுது. ஏன்னா எந்த அந்த தேர்தல் அறிக்கையில எதுவுமே நிறைவேற்றல, நிறைவேற்றியதும் அரைகுறையாகத்தான். அவர்களுக்கு பாதகமா முடிஞ்சிருக்கு. எதை அவர்கள் நம்பினார்களோ அதெல்லாம் சாதகம்னு நம்பினார்களோ அந்த சாதகங்கள்லாம் அவங்களுக்கு அட்வான்டேஜ் நினைச்சது இப்ப அட்வர்ஸ். சரி, இப்ப அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜா போயிருச்சுன்னா இது எல்லாமே யாரோ ஒருத்தருக்கு அட்வான்டேஜா போயிருக்கணும்ல, அது யாருக்கு போச்சு, அந்த கெயின் யாருக்கு? நிச்சயமா இது அதிமுகவிற்கு சாதகமான ஒரு தேர்தல், நிச்சயமா நமக்கு தான் அது சாதகமாயிருக்கு. ஓகே, அது எந்த அடிப்படையிலங்கிறது அடுத்த ரவுண்ட்ல நான் வரேன், நம்ம தொடர்ந்து பேசலாம், நான் திரும்ப வரேன். மகேஸ்வரி மேடம், திமுக தரப்பு அவங்க என்ன பண்றாங்க, என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அது அவரு கிட்ட நான் கேட்டுக்கிறேன். எனக்கு என்னன்னா 2026 எதிர்கொள்றதுக்கு இது மாதிரியான ரிப்போர்ட், இது மாதிரியான ஃபீல்டுல இருந்து வரக்கூடிய இந்த கிரவுண்ட் ரிப்போர்ட் எல்லாம் அதிமுகவுக்கு எவ்வளவு உற்சாகமா உத்வேகமா இருக்கு. இந்த களம் வந்து அதிமுகவுக்கான களம். இதே தெய்வம் அம்மா அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க, கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே காணல. அப்படி ஒரு நிலைமைதான் இந்த முறையும் நாங்க பார்த்தோம். அதாவது இன்றைக்கு வந்து ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னது போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம பொதுச் செயலாளர் அவர்கள் மிக அழகாக இந்த அதிமுகவினுடைய தேர்தல் வியூகத்தை ஒரு கோட்ல சொன்னாரு. அதாவது தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அதை சொன்னாரு. அதாவது இன்றைக்கு வந்து தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும், தமிழர்கள் உரிமை மீட்கப்படணும்னா கண்டிப்பா அதிமுகவுக்கு தான் வாக்களிக்கணும். அண்ணாமலை முதற்கொண்டு நிறைய பேர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்டாங்க, யார் உங்க பிரதமர் வேட்பாளர்னு. பிரதமர் யாரா இருக்கணும் என்பது இந்த தேர்தல்ல நமக்கு அது அவசியம் இல்ல. யாரால வந்து தமிழனுக்காக ஓங்கி குரல் கொடுக்க முடியும்? 22 நாட்கள் காவிரி ஆணையத்தை பெறுவதற்காக நாடாளுமன்றத்தையே முடக்கி வைத்த அதிமுகவால் மட்டும்தான் அது சாத்தியம். தமிழனுக்காக அங்கதான் குரல் கொடுக்க முடியும். யாரால் வந்து முல்லை பெரியாறு உரிமைகள் மீட்கப்பட்டதோ, யாரால காவிரி ஆணையம் பெறப்பட்டதோ, யாரால கச்சத்தீவுக்கு நம்ம இன்றைக்கு சட்ட போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோமோ, யாரு யார் மூலமாக இன்றைக்கு நீட்டுக்கெல்லாம் விடுதலை கிடைத்ததோ, ஹைட்ரோ கார்பன் மீத்தேன்ல இருந்து யார் மீட்டெடுத்து இன்றைக்கு படுகை மாவட்டங்களை எல்லாம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மையங்களாக மாத்தியிருக்காரோ, அவர்களுக்கு வாக்களித்தால் தான் தமிழ்நாடு காக்கப்படும், தமிழரின் உரிமை மீட்கப்படும் என்பதை மக்கள் வந்து தெளிவாக புரிந்து கொண்டார்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய பரப்புரையின் காரணமாக. அது மட்டும் இல்ல, இங்க கோயம்புத்தூர் எல்லாம் வந்து தெல்ல தெளிவாக இது அதிமுக கோட்டை, 10-10 அப்படின்றத பாத்தீங்கன்னா இங்க எப்பவுமே அதிமுக தான் கெத்துங்க, மத்த எதிர்கட்சிகள் எல்லாம் சுத்த வெத்துன்றத எங்கள் அண்ணன் கோவையின் காவலராக இருக்கின்ற எஸ்பி வேலுமணி அவர்கள் தெல்ல தெளிவாக கடந்த தேர்தல் எல்லாம் நிரூபிச்சிருக்காங்க. அதனால இந்த முறையும் அதே நிலைமைதான். அதுவும் அண்ணாமலை எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எல்லாம் களத்திலேயே இல்ல, எங்கேயுமே இல்ல. அவங்களுக்கு பூத்துல உட்கார்றதுக்கு ஆள் இல்லைங்க, வாடகைக்கு பிடிச்சு வந்து உட்கார்ந்தாங்க. பாவம், அவங்களுக்கு எந்த வீதியிலே யார் இருக்காங்கன்னு கூட தெரியல, வாக்காளர்கள் யாருன்னு தெரியல, அவங்க பாதியிலே எழுந்து போயிட்டாங்க. அதே மாதிரி திமுக எடுத்துக்கொண்டா அவங்க வந்து நம்ம கிட்ட அனைத்து பதவிகளும் ஆண்டு அனுபவித்து விட்டு நமக்கு வந்து உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்து விட்டு ஓடி போன ஒருத்தருக்கு அவர்களை வந்து பாவம் பலிகடாவாக்கி இன்றைக்கு மஞ்சள் தெளிச்சு மாலை போட்டு கொண்டு வந்து பலிகடாவா நிறுத்திட்டாங்க. அதனால April 19 அன்னைக்கே மக்கள் தெளிவா இருக்காங்க, அந்த பலிகடா வந்து அன்றைக்கு கடா வெட்டுதான் அப்படின்றது மக்கள் தெளிவா புரிஞ்சுக்காங்க, அதுதான் ரிசல்ட்டையும் வரும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அதனால இந்த கல வெற்றி என்பது 2000 நம்ம அடுத்து 26 நமக்கு வர்ற அடுத்து அமைய போற ஆட்சிக்கான அஸ்தி அதிமுக ஆட்சி தான் அடுத்து அமைய போகுது என்பதற்கான அடித்தளம் தான் இந்த தேர்தலுடைய வெற்றி.